ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் நம்ம செம்பருத்தி சீரியல் பிரபலமான நடிகர் கார்த்திக் ராஜ் அவங்களை பற்றி. இப்போது நம்ம ஷபானாவங்க பார்த்திங்கன்னா, செம்பருத்தி சீரியலுடைய வெற்றி விழாவில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றின ஒரு உண்மையை பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் வைரலாகிட்டு வருது. ஸோ ஷபானாவங்க இப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கலை. அப்படி என்ன விஷயத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி சீரியல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுவீங்க ரொம்பவே இந்த சீரியலை. ஸோ 1424 எபிசோடுகளில் இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவடைஞ்சிருக்கு. ஸோ கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட வெற்றி விழாவும் பார்த்திங்கன்னா அதோட கையோடு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட எமோஷ்னலான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில். முக்கியமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது அந்த ஃபங்க்ஷனில் கார்த்திக் ராஜ் அவர்கள் வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த சீரியலில் நம்ம பார்வதி கேரக்டர் பண்ணாங்களே ஷபானா. ஷபானாவங்க முக்கியமாக கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் அக்னி அவர்கள் செம்பருத்தி சீரியலுக்கு வந்தார். ஸோ அக்னி அவர்கள் இந்த சீரியலுக்கு வந்ததுனால தான் கார்த்திக் ராஜ் அவர்கள் விலகினார் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த சீரியலுடைய இந்த வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணமாக கார்த்திக் ராஜ் அவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிமிடத்தில் அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக இந்த ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. ஸோ யார் வந்து சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வெற்றிக்கு முன்படி அவர் இருந்திருக்காரு. இந்த ஒரு சீரியலுக்கு ஒரு முக்கிய ஒரு தூணாகவும் கண்டிப்பாக அவர் இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு வெற்றி விழாவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சதோ இல்லையோ கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லியாகணும். இந்த வெற்றி எல்லாமே அவருக்கு தான் முக்கியமான, இந்த வெற்றிகள் எல்லாமே அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.